சென்னை புறநகர் பகுதியான தாம்பரம், சோலையூர், சிட்லப்பாக்கம், பெருங்களத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 4 மாதங்களாக வீடுகளில் கொள்ளை போயுள்ளது. இதுகுறித்த தொடர் புகாரின் போலீசார் தீவிர கண்காணிப்பிலும் ஈடுபட்டு வந்தனர். அதில் புது பெருங்களத்தூர் என்ஜிஓ காலனியைச் சேர்ந்த ஐடி நிறுவன ஊழியரான கார்த்திகேயன் கடந்த ஜனவரி மாதம் சபரிமலை சென்ற நிலையில் அவரது வீட்டில் 45 சவரன் தங்க நகைகள் திருட்டு போனது. இதுகுறித்து புகாரில் அவரது வீட்டில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது எழிலரசன் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் மீது ஏற்கனவே 20-க்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்குகளும் தாம்பரம் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதும் பலமுறை திருட்டு வழக்கில் சிறைக்கு சென்று திரும்பியதும் விசாரணையில் தெரியவந்தது. கொள்ளையனை பிடிக்க தனிப்படை ஒன்றை அமைத்த போலீசார் அவரின் செல்போன் சிக்னல் மாறி மாறி காட்டியதால் சிரமப்பட்டு வந்தனர். இதையடுத்து சுமார் 70 நாட்களுக்கு பிறகு கொள்ளையனின் செல்போன் சிக்னல் பெருங்குளத்தூர் பேருந்து நிலையத்தில் காட்டியுள்ளது. இதனால் மாறுவிடத்தில் சென்ற போலீசார் அவரை மடக்கி பிடித்தனர். பின்பு கொள்ளையடித்த நகைகளை உத்தரமேலூரில் உள்ள தனது வீட்டில் வைத்திருப்பதாக கூறினார். இதனால் கொள்ளையனை அடித்துக் கொண்டு அவரது வீட்டிற்கு தனிப்படை விரைந்தது. அங்கு 30 லட்சத்தில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட வீட்டிலிருந்து 78 சவரன், 500 கிராம் வெள்ளி பொருட்கள் சிக்கின. 78 கிராம் நகைகளும் 500 கிராம் வெள்ளி பொருட்களும் சிக்கின. மேலும் இதற்கு அவரது மனைவியான அம்மு உடந்தையாக இருந்ததால் இருவரையுமே கைதும் செய்தனர். போலீசார் அவர்களை பீர்கன்கரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கொள்ளையனான எழிலரசன் அளித்த வாக்குமூலத்தில், 30 வருடங்களாகவே நான் திருட்டை தொழிலாக செய்து வந்தேன். என் முதல் மனைவி இறந்துவிட்டால் அம்முவை உத்தரமேரூரில் திருட்டு தொழில் செய்யும் போது பார்த்தேன். பின்பு என்னுடன் வந்தால் நகை பணம் கிடைக்கும் என்று கூறி அழைத்து வந்தேன் என்றும், அம்மு தான் வீட்டை நோட்டமிட்டு எனக்கு சொல்வாள், போலீசார் கண்டுபிடிக்க கூடாது என சாதாரணமான போனை பயன்படுத்தி வந்தேன். ஒரே இடத்தில் தங்காமல் சொகுசு பேருந்தில் பயணம் செய்து வந்தேன். எனது கனவே 1 கோடியில் வீடு கட்ட வேண்டும் என்பதுதான் என்று கூறி அதிர்ச்சியை கிளப்பியுள்ளார். இதையடுத்து எழிலரசன், அம்மு ஆகிய இருவரும் மீதும் 13 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி புழல் சிலையிலும் அடைத்துள்ளனர். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க.